பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஃபோர்த் பேட்ச் அட்மிஷன்ஸ் ஆரம்பம். டிசம்பரில் வகுப்புகள் துவக்கம். ஃபோன் 7338824242. இமெயில் psj234@yahoo.com. மழை பாதிப்பில் இருந்து மக்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து அவர்களது கூட்டறிக்கையில் அண்டை மாநிலங்களில் ஏற்பட்ட மழை வெள்ளம் பாதிப்புகளை பார்த்த பிறகாவது உரிய முன்னேற்பாடுகளை தமிழக அரசு மேற்கொண்டிருக்க வேண்டும் என்றும், அதே வருமுன் காக்கும் வழிகளில் கவனம் செலுத்தியிருந்தால் தலைநகரம் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் இத்தகைய பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்காது என்றும் தெரிவித்தனர். ஓரிரு நாள் மழைக்கே இப்படி என்றால் இனிவரும் நாட்களில் எப்படி இருக்குமோ என்ற கவலை இருப்பதாக தெரிவித்த அவர்கள், நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து தமிழக அரசு விரைவாக செயல்பட வேண்டும் என்றனர். சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் புழல் ஏரிகளில் இருந்து 2000 மற்றும் 1500 கன அடியாக உபரி நீர் அதிகரித்து திறந்துவிடப்பட்டுள்ளது. அதோடு மதுராந்தகம் ஏரியும் எந்த நேரத்திலும் திறக்கப்படலாம் என்பதால் ஆற்றங்கரையோரம் வாழும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் ஒகேனக்கல் மற்றும் மேட்டூர் பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வினாடிக்கு 29,350 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்து மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 116.10 அடியை எட்டியுள்ளது. அதுவும் ஒரே நாளில் 2 அடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. தற்போது காவிரி டெல்டா பாசனத்திற்கும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கும் வினாடிக்கு 100 மற்றும் 400 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. ஒரு நாள் மழைக்கே திமுக திண்டாடுகிறது எனவும், பெரும் மழைக்கு எவ்வாறு தாக்கு பிடிப்பார்கள் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். ராயபுரம் தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது, வானிலை ஆய்வு மையம் எச்சரித்தும் திமுக அலட்சியமாக இருந்ததால் தான் இன்று மக்கள் அவதிப்படுகிறார்கள் என விமர்சித்தார். தொடர் மழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அடுத்த 2 நாட்களுக்கு விடுமுறை என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அது மட்டுமின்றி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் முடிவெடுக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது. பருவமழையை எதிர்கொள்ள மின்வாரியம் தயாராக உள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதியளித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலை, வேட்டைக்காரன்புதூர், உடையகுளம் பேரூராட்சி பகுதிகளில் மக்கள் சபை கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் பேசிய அமைச்சர், பருவமழையை எதிர்கொள்ள 100,000 மின் கம்பங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும், எந்தவித தடையுமின்றி மின் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதோடு மின்வாரியத்தில் 56,000 காலி பணியிடங்கள் உள்ளதாக குறிப்பிட்ட அவர், விரைவில் அதுவும் நிரப்பப்படும் என்றும் தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள முதலமைச்சர்களிலேயே முதன்மையாக திகழ்பவர் முதலமைச்சர் ஸ்டாலின் என தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி புகழாரம் தெரிவித்துள்ளார். பழனி புஷ்பத்தூர் கிராமத்தில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அவர், தொப்பம்பட்டி பகுதியில் உள்ள 35 ஊராட்சிகளில் தமிழக அரசு சார்பில் விரைவில் 6,000 வீடுகள் கட்டித்தரப்பட உள்ளதாகவும், விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான பச்சையாறு அணை திட்டம் விரைவில் நிறைவேற்ற உள்ளதாகவும் தெரிவித்தார். உலகத் தலைவர்களில் மிகுந்த அங்கீகாரம் பெற்ற தலைவராக பிரதமர் மோடி திகழ்வதாக அமெரிக்க ஆராய்ச்சி நிறுவனமான மார்னிங் கன்சல்ட் நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜோ பைடன், போரிஸ் ஜான்சன் உள்ளிட்ட தலைவர்களை பின்னுக்கு தள்ளி பிரதமர் நரேந்திர மோடி முதலிடம் பிடித்துள்ளார். பிரதமர் மோடிக்கு 70% மதிப்பீடு அளிக்கப்பட்டு முதலிடத்திலும், மெக்சிகோ அதிபர் லோபஸ் ஒப்ரடார் 66% இரண்டாவது இடத்திலும், இத்தாலி பிரதமர் மரியோ டிராகி 58% மூன்றாவது இடத்திலும் உள்ளனர். அதோடு சராசரி 70% இந்தியர்கள் பிரதமர் மோடியை ஆதரிப்பதாகவும், 24% பேர் எதிர்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் நடந்த உலகக்கோப்பை T20 போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியை நியூசிலாந்து அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மிக எளிதாக வீழ்த்தியது. இதில் சிறப்பாக பந்து வீசிய ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. அதோடு இந்திய ரசிகர்களின் அரையிறுதி கனவு கனவாகவே போனது.
தமிழகத்தில் இன்று மட்டும் 850 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 958 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 10474 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் இன்று மட்டும் 10853 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 144845 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 526 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்றைய நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 108,21,66,365 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 28,40,174 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை 5,94,92,981 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது.